வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு இன்றைக்கி நம்மளுடைய தமிழ் வழிகாட்டி யூடியூப் சேனலில் எங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்மளுடைய தமிழ் வழிகாட்டி யூடியூப் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் கீழே இருக்க சிவப்பு கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பண்ணி சேர்த்து அழுத்துங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய புது புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து நிற்கும். ஓகே நண்பர்களே, நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி மாவட்டம் முசிறி வட்டம் தாத்தையங்கார்பேட்டை செங்குந்தர் மாரியம்மன் திருக்கோவில் தேர் திருவிழாவுக்கு தான் வந்திருக்கோம். ஏற்கனவே நம்ம இந்த கோவிலோட முதல் நாள் வீடியோவும் அதுக்கு முன்னாடி என்னென்ன நடந்துச்சோ அதை பற்றின வீடியோக்களும் வெளியிட்டிருக்கோம். அந்த வீடியோவை இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பாருங்கள். ஓகே, இப்போ நாம் ஏற்கனவே இந்த கோவிலோட வரலாறை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் ஒரு சில பகுதியை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இன்னும் நிறைய இந்த கோவிலோட வரலாறு இருக்குது. அதை வரப்போகிற வீடியோக்கள்லையும் இப்போ பார்க்கக்கூடிய இந்த வீடியோக்கள்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அதுக்கு முன்னாடி நாம் இந்த கோவிலில் என்னென்ன விசேஷங்களை வீடியோ எடுத்து நம்ம தமிழ் வழிகாட்டி யூடியூப் சேனலில் போட்டோங்கிறத பார்க்கலாம். திருவிழா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முகூர்த்த கால் ஊனுதல், அதுக்கப்புறம் காப்பு கட்டுதல், இப்படி பல நிகழ்ச்சிகளை பார்த்தோம். அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா நிகழ்ச்சி அதாவது திருவிழா ஆரம்பிக்கக்கூடிய முதல் நாள் காலையில் தீர்த்த குடமும், அன்றைக்கி மாலை சாயந்தரம் பார்த்திங்கன்னா புற்றுமண்ணால் செய்யப்பட்ட அந்த அம்மனை நிலைப்படியில் வைக்கிற வரைக்கும் பார்த்தோம். அதற்கு பிறகு நிலைப்படியில் வச்சதுக்கப்புறம் இங்கே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊரில் இருக்க எல்லாரும் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க வீட்டில் மாரியாயை கும்பிடுவாங்க. மாரியாயை கும்புறது அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த மாரியாயை கும்பிட்டு முடிச்சுட்டு இங்கேருந்து நம்ம செவந்தாம்பட்டி மதுரவீரன் கோவிலுக்கு செல்வாங்க. அங்கே சென்று கரகம் பாலிச்சு, இந்த கோவிலில் ஒரு அஞ்சு சாமியாடிகள் இருக்காங்க. இந்த சாமியாடிகளை பற்றி நான் இன்னும் உங்களுக்கு சொல்லவே இல்லை. இந்த அஞ்சு சாமியாடிகளும் அந்த இடத்துக்கு வந்து அவங்க சாமியாடி இந்த திருவிழாவை நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்குறேன்னு சொல்லி வாக்கு கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சி அங்கே நடைபெறும். கிட்டத்தட்ட இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு மேலே, அதாவது முதல் நாள் நைட்டு, இரண்டாவது நாள் காலையில் கரெக்டாக நைட்டு 12 மணி ஆச்சு இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு. இங்கே கரகம் பாலிச்சு, அதுக்கப்புறம் வந்து சாமியாடிகள்லாம் சாமியாடி அவங்களுடைய வாக்கை தெரிவிக்கக்கூடிய அந்த அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை நான் என்னால் எடுக்க முடிஞ்சது அப்படின்னு நினச்சி நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். அந்த வீடியோவும் இதில் முழுசாக இருக்குது, கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இங்கே கரகம் பாலிச்சு, அந்த கரகத்தை ராஜ வீதி வழியாக சுற்றி வந்து அந்த அம்மனோட நிலைப்படியில் வச்சுருவாங்க. இந்த அம்மன் எங்கெங்கெல்லாம் போகிறாங்களோ அந்த இடத்துக்கெல்லாம் இந்த கரகமும் கூடவே போகும். தேருக்கு போனாலும் சரி, மற்ற எங்கே போனாலும் சரி, இந்த கரகமும் கூடவே போகும். இந்த 7 நாளுமே பார்த்திங்கன்னா இந்த கரகத்தோடு அந்த அம்மன் வந்து ஊரை சுற்றி வருவாங்க அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. இந்த நிகழ்ச்சி இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிக்க போகுது. அதுக்கு முன்னாடி இந்த கோவிலில் நம்ம செங்குந்தர் மாரியம்மனுக்கு இந்த ஊரை காக்கக்கூடிய 5 காவல் தெய்வங்கள் இருக்குது. அந்த 5 காவல் தெய்வங்களை பற்றி நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்துடலாம். ஏற்கனவே நாம் போட்ட வீடியோக்களில் இந்த கோவில் எப்படி உருவாச்சு, இந்த இடத்துக்கு இந்த அம்மன் எப்படி வந்து உக்காந்தாங்க, இந்த கோவிலில் ஏன் சிலை இல்லை, 3 நிலைகள் படிகளை வச்சே ஏன் வந்து இங்கே சாமி கும்புறீங்க அப்படிங்கிறதெல்லாம் நாம் பார்த்தோம். இன்றைக்கி இந்த கோவிலில் உள்ள சாமியாடிகளை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சாமியாடிகளில் முதல் சாமியாடி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சடாமுனி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த சடாமுனி பார்த்தீங்கன்னா கொல்லிமலையிலேருந்து வந்த தெய்வம். இந்த சடாமுனி தெய்வம் யார், இங்கே எதுக்கு வந்தார், இப்போ எதுக்கு இந்த ஊரை காவல் காத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆதி காலத்தில் இந்த ஊர் பொதுமக்களை காப்பாற்றுறதுக்காக இந்த ஊரையே சுற்றி வரக்கூடிய இந்த செங்குந்த மாரியம்மன் அப்படி காவல் காத்துக்கிட்டு இருந்த அந்த நேரத்தில் ஒரு சில பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருந்திருக்கு. அதாவது இந்த பாவடி திடல்னு சொல்லக்கூடிய அந்த சடாமணி நிலை பகுதிகளில் எந்த பெண்களுமே போக முடியாத ஒரு சூழல். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ஒரு கர்ப்பிணி பெண்ணாகட்டும், ஒரு வீட்டுக்கு தூரமான ஒரு பெண்ணாகட்டும், அவங்களாம் அந்த ரோட்டு வழியாக போகும்பொழுது ஏதாவது ஒரு பிரச்சனைகள் கொடுத்து கொண்டிருந்த அந்த வேளையில் இந்த ஊர் பொதுமக்கள்லாம் சேர்ந்து இதுமாரி நடக்குதுன்னு சொல்லி அந்த அம்மன்கிட்ட முறையிடுறாங்க. அப்படி முறையிடும் பொழுது அந்த அம்மன் என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய அக்காவை அழைச்சி, அதாவது பெரியகாண்டி அம்மனை அழைச்சி, கொல்லிமலையிலேருந்து வந்த சடாமுனின்னு சொல்கிற அந்த தெய்வம் இந்த முருங்கை மரத்தில் பிசுவாக இருந்து இங்கே வரப்போகிறவங்களுக்கெல்லாம் பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்கு, நீ என்ன பண்ணுற, அந்த சடாமணியை கூட்டிகிட்டு வந்து என்னுடைய 3 நிலை படிகளில் நிப்பாட்டி வச்சு இந்த பகுதியில் இருக்க பொதுமக்கள் யாருக்கும் ஒன்றால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அது மட்டும் இல்லை நீ இனிமேல் இந்த ஊரை காவல் காக்கிறது உன்னோட வேலை அப்படின்னு சொல்லி இந்த 3 நிலை படிகளை நிப்பாட்டி வச்சு சத்தியம் வாங்குன்னு சொல்லி அனுப்ப, இந்த பெரியகாண்டி அம்மனும் அந்த சடாமணியை கூட்டிகிட்டு வந்து சத்தியம் வாங்குறாங்க. அப்படி சத்தியம் வாங்கும்போது என்ன பெரியகாண்டி அம்மன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ பேசுகிற திறன் கொண்டவனாக இருந்தாலும் இந்த ஊருக்கு நீ வாக்கு சொல்லும் பொழுது உன்னுடைய வாயிலிருந்து எந்த வார்த்தையும் வரக்கூடாது,
செய்கையால் மட்டும்தான் உன்னுடைய வாக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த மூணு நிலைப்படிகளில் சத்திய வாக்கு வாங்கிக்கிறாங்க. அம்மனோட வாக்குப்படி இன்னைக்கு சாமியாடக்கூடிய சடாமுனி பேசக்கூடிய திறன் இருந்தாலும் கூட வாக்கு சொல்லும் பொழுது தன்னுடைய செய்கையால் மட்டுமே வாக்கு சொல்லுவது இன்றைக்கும் நடைமுறையில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. நாம் இப்போ சடாமணியையும் பெரியகண்டி அம்மனையும் பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உக்ராண்டி, வண்டிதுரை, மதுரவீரன் என மூன்று சாமியாடிகள் இருக்காங்க. அவங்கள பற்றின தகவலை அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ வந்து இங்கே கரகம்பாலச்சி இங்கே வாக்கு சொல்லக்கூடிய அந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். Yeah!
Thank you.